இன்றைக்கு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த காணொளி மூலமாக பிரான்சில் கொரோனா வைரஸினுடைய தற்போதைய நிலவரம், அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 2021ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ள முக்கியமான இரண்டு மாற்றங்களை பற்றி தெரிவிப்பதற்காக நான் இந்த காணொளி பதிவு செய்கின்றேன். முதற்கட்டமாக இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு தற்போது பிரான்சை பொறுத்தவரையில் புதிதாக பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை வந்து மிக குறைவாக குறைந்து வருகின்றது. இதற்கு முன்பாக, அதாவது 10-15 நாட்களுக்கு முன்பாக, ஒவ்வொரு நாளும் 40,000 பேர், 35,000 பேர் என்று புதிதாக பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த நிலைமை வந்து தற்போது சரியாக குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 17,881ஆக ஒன்றாக இருக்கின்றது. அதே போல கடந்த 24 மணி நேரத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 386. தற்போதைய நிலவரப்படி பிரான்சின் பல்வேறு மருத்துவமனைகளில் 31,875 நோயாளிகள் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கின்றார்கள். இவர்களில் 4,566 பேர் தீவிர சிகிச்சையில் இருக்கின்றார்கள். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிரான்சிலே இந்த கொரோனா வைரஸால் இதுவரை 48,518 நோயாளிகள் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை, அதாவது 24ஆம் தேதி இரவு 8 மணிக்கு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மக்ரோன் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு உரையாட உள்ளார். இதிலே அவர் அடுத்த கட்ட இந்த கொரோனா வைரஸினுடைய தடுப்பு சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர் தெரிவிப்பார். முக்கியமாக தற்போது மூடப்பட்டுள்ள பூக்கடைகள், ஃபிளரிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவெட்டும் கடைகள், கொஃபியா, புத்தக கடைகள் மற்றும் துணிக்கடைகள், இவைகள் இது போன்ற மூடப்பட்ட நிறுவனங்கள் திறக்கப்படும் என்று அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த கடைகள் 27ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதியிலிருந்தோ அல்லது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மற்றபடி பார், ரெஸ்டாரண்ட், சினிமா தியேட்டர்கள், இது போன்ற நிறுவனங்கள் தற்போதைக்கு திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியிலே செல்பவர்கள் வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் கட்டாயமாக அந்த அத்தஸ்தாசியம் நிரப்பிக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலையும் வந்து அடுத்த மாதம் வரையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே குடியரசுத் தலைவர் செவ்வாய்க்கிழமை இந்த அறிவிக்கின்ற அந்த அறிவிப்புகளோடு நான் உங்களுக்கு அந்த அறிவிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு புதிய காணொலி ஒன்றை நான் பதிவு செய்வேன். அடுத்ததாக இந்த வருகின்ற 2021லிருந்து நடைமுறைக்கு வருகின்ற அந்த புதிய மாற்றங்கள், இரண்டு முக்கியமான மாற்றங்களுக்கு போவதற்கு முன்பாக ஒரு சில நாட்களாக தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருக்கலாம், பிரான்சிலே பல நகரங்களிலே போராட்டங்கள் நடந்து வருகின்றது. இந்த போராட்டங்கள் எதற்காக நடக்கின்றது என்று பார்க்கும்போது, தற்போது பிரான்சினுடைய பாராளுமன்றத்தில் லுவாது செக்யூரிட்டி என்ற அடிப்படையில், அதாவது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சட்டம் ஒன்று இயற்றப்பட்டுள்ளது. இது வந்து அந்த சட்டத்தினுடைய 24வது பிரிவு. இது இந்த பிரிவிலே குறிப்பிட்டிருக்கின்ற விஷயங்கள் வந்து மனித உரிமைக்கு எதிரானது என்று இந்த முக்கியமாக பத்திரிகை துறையை சேர்ந்த ஜோர்னலிஸ்டுகள், அது மட்டும் இல்லாமல் மனித உரிமைகளுக்காக போராடுகின்ற பொதுநல அமைப்புகள், ஜிலே ஜோன் என்கின்ற மஞ்சள் மேலாடை போராட்டக்காரர்கள், இவர்கள் அனைவருமே நேற்று கூட பரியில் உள்ள தூரஃபெல்க்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். பல முக்கிய நகரங்களிலே போராட்டங்கள் நடந்திருக்கின்றது. இதனுடைய சாராம்சம் என்னவென்று பார்க்கும்போது, அந்த ஆர்டிகிள் வெங்கேர், அதாவது அந்த 24வது பிரிவிலே போலீசார்கள், அதாவது போராட்டங்களுக்கு பாதுகாப்புக்கு வருகின்ற எந்த போராட்டமாக இருக்கலாம், மறியலாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம், அல்லது போலீசார் ஒரு தனி மனிதனை விசாரிக்கின்ற ஒரு சூழலாக கூட இருக்கலாம், இது போன்று போலீசார் தங்கள் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற காலத்தில், அது போலீசாரோ அல்லது ஜாந்தாமரி யாராக இருந்தாலும், அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற ஒரு போலீசாரை வந்து தொலைபேசி மூலமாகவோ அல்லது கேமரா மூலமாகவோ அவர்களை படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது, அவ்வாறு எடுத்த அந்த படத்தையோ அந்த வீடியோவையோ சமூக வலைத்தளங்கள் மூலமாக பரப்புவது, இதுதான் அந்த சமூக வலைத்தளம் மூலமாக பரப்புவது என்பது குற்றம் என்ற அடிப்படையில் இந்த புதிய சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு போராட்டத்தின் போது அந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் ஏதாவது வன்முறை செயலில் ஈடுபட்டால், அதற்காக அல்லது போராட்டக்காரர்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை மீறி செயல்பட்டால், காவல்துறையினர் அவர்களை அடிப்பதோ அல்லது அவர்கள் மேல் அந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசுவதோ அல்லது ஃபிளாஷ்பால் மூலமாக சுடுவதோ, இது போன்ற பல செயல்கள் நடக்கின்றது. இவ்வாறு செய்யும் பொழுது அதை யாராவது ஒருவர், அது வந்து ஜோர்னாலிஸ்டாக, பத்திரிகையாளராக கூட இருக்கலாம், அல்லது ஒரு புது மனிதனாக கூட இருக்கலாம், அவர் யாராவது அதை வந்து பதிவு செய்து சமூக வலைத்தளங்களிலோ அல்ல இணையதளத்திலோ அதை வெளியிட்டால், அவருக்கு ஒரு வருட சிறை தண்டனை, அது மட்டும் இல்லாமல் 30,000 யூரோ வரையில்
அபராதம் விதிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கின்றது. இது வந்து அந்த போலீசாருடைய முகம் தெரிந்து முகம் தெரியும் அளவிற்கு வெளியிட்டால் தான் இந்த தண்டனை விதிக்கப்படும். ஆனால் இந்த சட்டம் வந்து ஒரு மனித உரிமைக்கு எதிரான சட்டம் என்று ஐநா சபையின் மூலமாகவும், அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரான்சில் இருக்கின்ற பலவிதமான அம்னிஸ்டி இன்டர்நேஷனல், லீக் டு குவாதுலோம் என்கின்ற பலவிதமான பொதுநல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பத்திரிகையாளர்கள் கூட தங்களுடைய பணியை வந்து இந்த சட்டத்தின் மூலமாக அரசாங்கம் வந்து முடுக்க பார்க்கின்றது, தடை செய்ய பார்க்கின்றது என்ற எதிர்ப்பையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே 2 நாட்களுக்கு முன்பாக இந்த சட்டம் அசாம்பிளியின், அதாவது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் தற்போது இருக்கின்ற அந்த எதிர்ப்பை பார்க்கும்பொழுது அடுத்த கட்டமாக இந்த சட்டத்திலே பல மாற்றங்களை கொண்டு வரப்பட வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வராமலே போகலாம். மற்றபடி போலீசார்களை பொறுத்தவரையில், காவல்துறையை பொறுத்தவரையில், இவ்வாறு தங்களுடைய முகத்தை காட்டி படம் எடுத்து வீடியோ எடுத்து இந்த வலைத்தளங்களிலே போடும்பொழுது தங்களுக்கு பலவிதமான அச்சுறுத்தல்கள் வருகின்றது. அதுபோல தங்களுடைய பிள்ளைகள், அதாவது பள்ளிகளிலே படிக்கின்ற பிள்ளைகள், காலேஜிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உயிர் ஆபத்து, உயிர் எச்சரிக்கை கூட கொடுக்கப்படுகின்றது. நான் உங்களுடைய வீட்டிலே வந்து உன்னுடைய உங்களுக்கு பிரச்சனை கொடுப்போம் என்று செய்திகள் வருகின்றது. ஆகவே இந்த இது போன்று படம் எடுப்பது எங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக இருப்பதால் இதை வந்து தடை செய்ய வேண்டும் என்பது போலீஸ் காவல்துறையினுடைய வாதமாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் தங்களுக்கு போலீசால் ஏற்படுகின்ற இந்த வன்முறைகளை ஒரு சாட்சியாக, ஒரு ஆதாரமாக காட்டுவதற்கு இது போன்று படம் எடுப்பது அவசியம் என்று வாதாடுகின்றார்கள். ஆகவே இதுதான் இந்த போராட்டங்கள் நடப்பதற்கான காரணம். 2021 ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வரப்போகின்ற 2 முக்கியமான மாற்றங்களை பற்றி இப்ப பார்க்கலாம். இதுல வந்து முதல் மாற்றம் காஃப் மூலமாக கொடுக்கப்படுகின்ற, அதாவது வீட்டு வாடகை இருப்பவர்களுக்கு உதவியாக, அந்த வாடகை கட்டுவதற்கு உதவியாக கொடுக்கப்படுகின்ற ஆப்பேல் என்கின்ற தொகை கணக்கிடுவது வந்து எந்த வருமானத்தை வைத்து கணக்கிடுவது என்பதில் வந்து மாற்றம் வரப்போகின்றது. இதை பற்றி காஃப் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு சிறு வீடியோவையும், அதற்கு பிறகு இது சம்பந்தமான நான் கொடுக்கின்ற விளக்க வீடியோவும் பாருங்கள். À partir de janvier 2021, les aides personnelles au logement évoluent pour mieux s'adapter à votre situation. Qu'est-ce qui change? C'est toujours le montant de vos ressources qui sert pour le calcul de votre aide personnelle au logement. Le mode de calcul, la nature des ressources et les barèmes restent identiques. Seule la période de prise en compte de vos ressources est modifiée. Vos ressources seront récupérées automatiquement par la CAF auprès de votre employeur, des impôts et des organismes sociaux. Pôle emploi, caisse primaire d'assurance maladie, assurance retraite. Le montant de votre aide au logement du mois de janvier 2021, payé le 5 février, est calculé avec vos ressources du mois de décembre 2019 à novembre 2020. Est-ce que le montant de mon aide va changer? Votre aide était calculée à partir de votre situation d'il y a 2 ans. Si vos ressources sont les mêmes depuis 2 ans et que votre situation familiale n'a pas changé, le montant de votre aide ne change pas. Si vos revenus augmentent, votre aide va baisser progressivement. Si vos revenus baissent, votre aide augmentera pour mieux vous accompagner dans votre nouvelle situation. Ce montant sera affiché dans votre espace Mon compte début janvier. Votre aide sera ensuite actualisée tous les 3 mois pour s'adapter à votre situation. Ainsi, vous êtes sûr de recevoir une aide au logement qui correspond à votre situation actuelle. Qu'est-ce que je dois faire? Vous n'avez rien à faire. Votre CAF s'occupe de tout et calculera le montant de votre aide automatiquement. Et si certaines ressources ne peuvent pas être récupérées, pension alimentaire, frais de tutelle, frais réels, votre chiffre d'affaires comme travailleur non salarié ou micro-auto-entrepreneur, vous devez les déclarer en ligne à partir du 4 janvier sur CAF.fr. Cela vous concerne aussi si vous percevez un salaire à l'étranger. Si vous êtes travailleur indépendant ou salarié à l'étranger depuis le 2 janvier 2019, vous devez déclarer ces ressources tous les 3 mois. Et si vous changez de situation, n'oubliez pas de le déclarer au plus vite à votre CAF. À bientôt sur CAF.fr. ஆக இந்த காஃப்ல காஃப் மூலமாக கொடுக்கப்படுகின்ற அந்த ஆப்பேல் என்கின்ற வீட்டு வாடகை அந்த உதவித்தொகை வந்து வருகின்ற 2021 ஜனவரியிலிருந்து மாற்றப்படுகிறது. அது என்ன மாற்றம் என்று பார்க்கிறதுக்கு முன்னாடி தற்போது என்ன நிலவரம்,
இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2020ல் இருக்கிறோம். இப்போ 2020ல் உங்களுக்கு வந்து காப்பு மூலமாக அப்பீல் கொடுத்தால் அந்த அந்த அப்பீல் என்ன தொகைன்றது கணக்கு பண்ணுறதுக்கு உங்களுடைய வீட்டு வாடகை, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 2018 அந்த வருட முழுவதற்கான உங்களுடைய குடும்ப வருமானத்தை கணக்கெடுப்பார்கள். இதை வச்சுக்கிட்டு தான் 2020ல் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அப்பீல் தொகை வந்து நிர்ணயிக்கப்படும். இப்ப இதுல வந்து பெரிய பிரச்சனை இருக்கிறது என்னவென்றால், 2018ல் நீங்க கூடுதலான சம்பளம் எடுத்திருந்தால் 2020ல் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பேல் கிடைக்காம போகலாம், அல்லது மிக குறைவாக தான் கொடுக்கப்படும். ஆகவே வந்து பலரும் வந்து நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், அதாவது நான் இப்ப 2020ல் இப்ப வருமானம் எங்களுக்கு குறைஞ்சிடுச்சு, ஆனால் வந்து வீட்டு ஆப்பேல் வந்து கொடுப்பதில்லை அப்படின்ற மாதிரிலாம் போய் இது கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கணக்கு பண்ணது இதுவரையில கணக்கு பண்ணது 2 வருடத்துக்கு முன்பான வருமானத்தை தான் கணக்கு பண்ணுவார்கள். ஆனால் 2020ல் உங்களுக்கு வந்து வேலை போய் நீங்க போலாம் பிள்ளை பதிஞ்சிருந்தாலோ பயந்தாலோ அல்லது பிள்ளை பிறந்தாலோ அல்லது வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதற்காக 2020 உங்களுக்கு அந்த ஆப்பிள் தொகையை வந்து கூட்டுவார்கள். இப்போ உதாரணத்துக்கு சுமாய் பார்சியில் இருக்கிறவர்களுக்கு அதை பதியும் பொழுது மேம் 2018 வருமானம் அதே மாதிரி இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த 2018 வருமானத்துல சில கழிவுகளை செய்து குறைச்சி இந்த சுமார் பார்சல் இருப்பவர்களுக்கு அல்லது போலாம்புலால பயந்தவர்களுக்கு குறைத்து 2020ல் கொடுக்கின்ற ஆப்பேல வந்து மாற்றுவார்கள். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வேலை செய்து கொண்டு வருபவர்களுக்கு 2018ல் கூடுதலான வருமானம் இருந்திருக்கலாம், ஆனால் 2020ல் வருமானம் குறைந்திருக்கலாம். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட 2018 வருமானத்தை கணக்கு செய்வதால் தான் இந்த தொகை வந்து அவர்களுக்கு முன்னு கொடுக்கப்படாமல் போகலாம் அல்லது குறைத்து கொடுப்பார்கள். இப்ப புது மாற்றத்தை பொறுத்தவரையில் என்னவென்றால், 2021ல் இருந்து இந்த 2 வருடத்துக்கு முன்பான வருமானத்தை கணக்கு பண்ணாம அந்த தொகை கொடுக்கப்படுகின்ற மாதத்திற்கு முன்பாக இருக்கின்ற 12 மாத வருமானத்தை வந்து கணக்கு செய்வது, இதுதான் இதனுடைய அடிப்படை மாற்றம். இதுல நான் 2 உதாரணம் கொடுத்திருக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து 2021 ஜனவரி, ஜான்வியே, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்திற்கு இந்த ஆப்பிள் தொகை எவ்வளவுன்றதை கணக்கு பண்றது, அதாவது ஒரு முறை கணக்கு பண்ணிட்டா இந்த 3 மாதங்களுக்கும் ஒரே தொகை தான் கொடுக்கப்படும். இந்த 3 மாதத்துக்கு எவ்வளவு தொகை உங்களுக்கு கொடுக்கணும்ன்றது கணக்கு பண்றதுக்கு காஃப் இனிமேல் அவர்கள் வந்து அதாவது டிசம்பர் அதாவது டிசம்பர் 2019 இருந்து நவம்பர் 2020 இதுல வந்து 12 மாசம் வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்தை கணக்கெடுப்பார்கள். அப்ப கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 2021 இந்த 3 மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்கு 2019 2020 கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு முன்பு வந்து அதுல வந்து 12 மாத சம்பளத்தை பார்க்கணும். அப்ப கிட்டத்தட்ட இது வந்து ஒரு லைவாகவே இருக்கும், அதாவது உங்களுக்கு சம்பளம் குறைந்தால் அந்த தொகை கூட்டப்படும், சம்பளம் அதிகமானால் அந்த தொகை குறைக்கப்படும். ஆகவே இதுதான் வந்து புதிய மாற்றம். இந்த இன்னொரு உதாரணம் பார்க்கும்போது இதனுடைய தொடர்ச்சியா மார்ச் அதுக்கு பிறகு ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்திற்கு எவ்வளவு தொகை உங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கப்படுகின்ற அந்த தொகையை கணக்கு பண்றதுக்கு மார்ச் 2020 அப்ப இந்த 12 மாதத்து சம்பளத்தை கணக்கெடுப்பார்கள். இதே போல ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த மாத ஆப்பிள் தொகை இந்த அடிப்படையில அந்த 1 வருடம் என்பது அந்த கணக்கு பண்ற மாதத்திற்கு முன்பாக 12 மாதத்திற்கு கணக்கு பண்ணி செய்வார்கள். இப்ப என்ன இதனுடைய ஒரு அவாந்தாஜ், ஒரு நல்ல விஷயம் என்று பார்க்கும்போது, வேலை இழப்பு ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது அரைமலாதி அந்த மாதிரி இருந்தால் உடனுக்கு உடனே அதை கணக்கெடுத்து உங்களுக்கு வந்து ஆப்பிள் தொகையை கூட்டுவார்கள். அல்லது நீங்கள் 2 கூடுதலாக சம்பாதிக்கிறீர்கள், இன்னொரு வேலை எடுத்தால் உங்களோட ஆப்பிள் தொகை வந்து குறைப்பார்கள். இதுதான் இந்த மாற்றத்துக்கு இந்த மாற்றத்தினுடைய முக்கிய அம்சம். அதே போல ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் கணக்கு பண்ணிவிட்டால் இந்த 3 மாதத்திற்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு 250 யூரோ கொடுப்பதாக முடிவு பண்ணால் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்திற்கும் தொகை மாறாது, ஒவ்வொரு மாதமும் 250 யூரோ கொடுப்பார்கள். பிறகு இந்த வருமானத்தை கணக்கு பண்ணி இங்க வந்து உங்களுக்கு 300 யூரோ கொடுப்பதாக இருந்தால் கணக்கு வந்தால் ஆப்ரல் 300 யூரோ, மே 300 யூரோ, ஜூன் 300 யூரோ, இந்த அடிப்படையில் ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் அந்த தொகை மாறாது, ஆனால் 3 மாதத்துக்கு பிறகு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து எந்த ஒரு வருமான மாற்றமும் இல்லாமல் ஒரே அரசு வேலை செய்பவர்கள் அல்லது பெரிய நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் அல்லது சிறு நிறுவனங்களாக இருந்தால் கூட ஒரு நிலையான வேலை செய்பவர்களுக்கு இந்த புது
மாற்றுறதால பெரிய ஒரு முறை அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட அதே தொகைதான் அவர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வரும். ஏனென்றால் அவர்களுக்கு வந்து சம்பள மாற்றம் வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் அந்த ஒவ்வொரு 3 மாத 12 மாத சம்பளம் வந்து மாறாது. ஆகவே அவர்களுக்கு பெரிய மாற்றம் இருக்காது. இது சம்பந்தமா சில கேள்விகள் எழலாம். அதாவது இந்த வருமானம் வந்து ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் அவர்கள் வந்து மாற்றி மாற்றி அந்த 12 மாத வருமானத்தை வந்து கணக்கிடுவார்கள். அப்ப இந்த உதவி பெறுபவர்கள் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டுமா, நாங்கள் வந்து பதிய வேண்டுமா என்று தேவை இருக்குமா என்று நினைப்பார்கள். அதுபோன்று நீங்கள் வந்து எந்த ஒரு பதிவும் வந்து செய்ய தேவையில்லை. இந்த ஆப்பேலுக்காக நீங்கள் எந்த ஒரு பதிவுமே செய்ய தேவையில்லை. அதாவது நீங்கள் வந்து எங்க வேலை செய்கிறீர்களோ அந்த வேலை நிறுவனம் மூலமாக அவர்கள் வந்து அதாவது ஆம்போவுக்கு உர்சாஃபுக்கு இது போன்று உங்களுடைய வேலை நிறுவனம் வந்து உங்களுடைய சம்பளத்தை அவர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த தேசன் என்கின்ற முறையிலே வந்து பதிவார்கள். அந்த தகவல்களை வந்து காஃப் அமைப்பு வந்து அவர்கள் ஆட்டோமேட்டிக்கமாக அந்த தகவலை வந்து தாமாகவே பெற்றுக்கொள்வார்கள். அதனால் காஃபுக்கு உங்களுடைய இந்த வருமான விஷயங்கள் வந்து தாமாகவே போய் சேர்ந்துவிடும். இந்த அடிப்படையில் தான் கணக்கிடுவார்கள். ஆனால் இதில் வந்து நடைமுறையிலே வந்து பல சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கின்றது. முக்கியமாக தமிழர்களை பொறுத்தவரையில் இவர்கள் வந்து திடீரென்று நமது திடீரென்று ஒரு 2வது வேலைக்கு சேருவார்கள், அல்லது 2 வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் திடீரென்று ஒரு வேலையை விட்டு விடுவார்கள். ஆகவே இந்த போன்ற மாற்றங்கள் வந்து அடிக்கடி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப இந்த கட்டத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு புதிதாக செய்து 1 மாதம் முடிந்துவிட்டால் அந்த தகவல் வந்து அந்த அந்த மாதம் நீங்கள் சம்பாதித்த தகவல் வந்து காப்பு அமைப்பிற்கு அதாவது தாமாகவே போகும். ஆனால் சில நேரங்களிலே நீங்கள் வேலை செய்த நிறுவனம் அதை சரியான நேரத்திலே அவர்கள் பதிவு செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த தகவல் வந்து போகாமல் விடலாம். அந்த நேரத்திலே காப்பு வந்து உங்களுக்கு கணக்கிடும் தொகை வந்து சில நேரங்களிலே சரியாக இல்லாமல் போகலாம். ஆகவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேலை செய்யும் பொழுது எந்த நிறுவனத்தில் வேலை செய்தாலும் அந்த மாதம் முடிந்த பிறகு உங்களுடைய சம்பளத்தாலே அதாவது ஃபியூச்சர் பேயை நீங்கள் கட்டாயமாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரும் நேரத்திலே நீங்கள் வந்து காஃபுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் பேயை அனுப்பி நீங்கள் அதை வந்து நிரூபிக்க, அதாவது உங்களுடைய உங்களுக்கு கணக்கிடப்பட்ட சம்பளம் வந்து குறைந்திருந்தால் நீங்கள் ஃபியூச்சர் பேயை அனுப்பி அதை நிரூபிப்பதற்கான வேலைகளை செய்யலாம். ஆகவே இந்த மாற்றங்களை பொறுத்தவரையில் வரும் அதாவது வரும் ஜனவரியிலிருந்து இந்த மாற்றம் நடைமுறைக்கு வருகின்றது. பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதத்திற்கான அந்த தொகை வந்து கணக்கிடப்பட்டு கொடுக்கப்படும். 2020ஆம் ஆண்டு உணவகத்தில் வேலை செய்பவர்கள் நிறைய பேர் இந்த சுமால் பார்சல் என்ற முறையிலே வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து நான் நடைமுறையில் என்னை சந்திக்க வருபவர்கள் கூட அவர்களுக்கு சிலருக்கு வந்து அந்த சம்பளத்தால் சரியான முறையில் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கிறது. ஆகவே இப்பயே வந்து உங்களுடைய முதலாளியோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த வருடத்தில் ஏதாவது சம்பளத்தால் பீஸ்தப்பை கொடுக்கப்படாமல் இருந்தால் அதை நீங்கள் அவசியமாக அவரிடம் கேட்டு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த 2021இல் இந்த மாற்றம் வரப்போவதால் காஃபுக்கு வந்து போய் சேர வேண்டிய தாமாகவே போய் சேர வேண்டிய அந்த தகவல்களில் ஏதாவது பிழை இருந்தால் நீங்கள் அதாவது பயனீட்டாளரான நீங்கள் இந்த சம்பளத்தால் மூலமாக தான் நிரூபிக்க வேண்டும், நிரூபிக்க முடியும். ஆகவே நீங்கள் சம்பளத்தாள்களை அலட்சியமாக பெறாமல் விட்டுவிடாதீர்கள். அதே போல ஒரு வேலையை விட்டுவிட்டு நீங்கள் இன்னொரு வேலைக்கு போவதாக வேலையை ஒரு வேலை செய்கிறீர்கள் 3 மாதம் 4 மாதம் அந்த வேலையை நீங்கள் விட்டு விட்டீர்கள் அப்படி என்ற பட்சத்தில் அந்த 3-4 மாத சம்பளத்தாலே நீங்கள் கட்டாயமாக வாங்கி வைத்திருக்க வேண்டும். அதே போல சோல்து துக்கோன் கடைசி சம்பளத்தாலேயும் நீங்கள் வந்து வாங்கி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாற்றங்கள் வரப்போவதால் காஃப் கணக்கெடுக்கின்ற தொகையில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் நீங்கள் நிரூபிக்க உங்களுடைய சம்பளத்தாலே அவர்களுக்கு காஃபுக்கு அனுப்பலாம். அடுத்த ஒரு முக்கியமான மாற்றத்தை பொறுத்தவரையில் இந்த மாற்றம் வந்து அடுத்த ஆண்டு 2021 ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கின்றது. இது என்னவென்றால் அதாவது வேலைக்கு செல்கின்ற ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு அதாவது தான் மனைவி குழந்தை பிறந்தால் அதாவது இவர் வந்து தந்தையானால் தற்போது இருக்கின்ற முறை வந்து அவர் வந்து 14 நாட்கள் இந்த குஞ்சே பத்தர்னிட்டி என்ற அடிப்படையில் அவர் வந்து விடுமுறை எடுக்கலாம். அதில் வந்து முதல் 3 நாள் அதாவது குழந்தை பிறந்த உடனே 3 நாள் விடுமுறை வந்து முதலாளி தான் சம்பளம் கொடுப்பார். அந்த விடுமுறை முதல் 3 நாளுக்கு பிறகு 11 நாட்கள் பிறகு அவர் 4 மாதத்திற்கு அதாவது குழந்தை பிறந்த தேதியிலிருந்து 4 மாதத்திற்குள் 11 நாட்கள் அவர் விடுமுறை எடுக்கலாம். இதற்கு வந்து செக்யூரிட்டி சோசியல் அந்தமித்திய ஜூர்னாலியர் என்ற பெயரிலே அவர்கள் வந்து கொடுப்பார்கள். இதுதான் தற்போது இருக்கின்ற நடைமுறை. ஆனால் வருகின்ற வருடம் ஜூலை மாதத்திற்கு பிறகு இந்த 14 நாட்கள் மொத்தமாக இருக்கின்ற அந்த குஞ்சை பத்தர்னிட்டி வந்து 28 நாட்களாக இரட்டிக்கப்படுகின்றது. இதிலே வந்து இந்த 28 நாட்களிலே முதல் 3 நாட்கள் குழந்தை பிறந்த அந்த முதல் 3 நாட்கள்
வழக்கம் போல உங்களுடைய வேலை நிறுவனம் முதலாளி அவங்கள் தான் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுப்பார்கள். பிறகு மீதம் இருக்கின்ற 25 நாட்களுக்கு அந்த வினித்திய ஜோர்னால் இரண்டு அடிப்படையிலே சீக்கிரத்து சோசியால் உங்களுக்கு தொகை அந்த அந்த தொகையை கொடுப்பார்கள். இதை வந்து கட்டாயமாக அந்த 25 நாட்களில் கட்டாயமாக ஒவ்வொரு தந்தையும் 7 நாட்கள் விடுமுறை எடுக்க வேண்டும். அதாவது 25 நாட்கள் நீங்கள் கட்டாயமாக 7 நாட்கள் எடுக்க வேண்டும். பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் மீதி நாட்களை எடுக்கலாம். ஏனென்றால் இப்போ பிரெஞ்சுக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து இந்த விடுமுறைகளை பெரிதாக அவர்கள் வந்து எடுப்பதில்லை. அதுக்கு காரணம் வந்து வேலை பளு வேலை அதிகமாக இருக்கும் அல்லது அந்த ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கின்ற நிலையும் இருக்கின்றது. அதனால தான் சட்டம் இந்த சட்டத்திலே வந்து கட்டாயமாக 7 நாட்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது. மற்றபடி இந்த 25 நாட்களை எத்தனை மாதத்துக்குள் அதை குழந்தை பிறந்து எத்தனை மாதத்துக்குள் எடுக்க வேண்டும் என்ற தகவல் தற்போது தெளிவாக இல்லை. இது வந்து வருங்காலத்திலே சம்பந்தமான விவரங்கள் அறிவிக்கப்படும். அதே போல இன்னொரு விஷயம் கூட நான் நடைமுறையை பார்த்திருக்கின்றேன். இப்போது தற்போது இருக்கின்ற அந்த 14 நாட்கள் கூட அந்த 11 நாட்கள் அதாவது சிக்கல் சோசியாலில் கொடுக்கின்ற அந்த 11 நாட்கள் நீங்கள் இரண்டு வேலைகள் செய்தால் அல்லது மூன்று வேலைகள் செய்தால் அந்த 11 நாட்களை ஒரே நேரத்தில் தான் எடுக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு வேலையையும் நீங்கள் ஒரே காலகட்டத்தில் எடுக்க வேண்டும். நான் நடைமுறையை பார்த்திருக்கின்றேன். ஒரு முதலாளி அவர் இரண்டு வேலை செய்கின்றார். ஒரு முதலாளி வந்து அந்த விடுமுறைக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார். இன்னொரு வேலை நிறுவனத்தில் வந்து அவர்கள் வந்து பிறகு எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சிக்கல், அதாவது இந்த கொஞ்சம் பத்தரணித்தை நீங்கள் ஒரே நேரத்திலே எடுக்காத ஒவ்வொரு வேலையிலையும் ஒரே நேரத்தில் எடுக்காத பட்சத்தில் செக்யூரி சோசியால் உங்களுக்கு வந்து அந்த தொகையை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் வரும் காலத்திலே இந்த 28 நாள் குஞ்சை பத்திரத்தை சம்பந்தமான கூடுதலான தகவல்களை கட்டாயமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.